நான் இன்னைக்கு ஒரு பூச்சி விரட்டி மருந்து ஒன்று தயாரிக்க போகிறேன். இந்த டெரஸ் கார்டனில் நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும், இந்த வேர்கள்லையும் இருக்கும், இந்த மண்ணில் இருக்கும், லீஃப்ல இருக்கும், ஃப்ளவர்ஸில் இருக்கும். அந்த இன்செக்ட் எல்லாம் விரட்டக்கூடிய ஒரு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு எளிய பொருள் தான். அதில் 3 பொருட்கள் இதில் சேர்க்கப்படுகிறது. கார்லிக் 50 கிராம்ஸ், ஜிஞ்சர் 50 கிராம்ஸ், கிரீன் சில்லி 50 கிராம்ஸ். ஸோ இது என்ன, 3G கரைசல். இதில் என்ன செய்யணும், 3 ஒன்றா மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து அதை வடிகட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எங்கெல்லாம் மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, வண்டு, எறும்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா அந்த பூச்சிகள் காணாமல் போயிடும், பிளான்ட்டும் அழகாக வளரும். அதுக்காக நான் இந்த பூச்சி மருந்தை இன்றைக்கி தயாரிக்க பாருங்கள். நான் மிக்சியில் இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள் பூண்டு போட்டேன். கிரீன் சில்லி, கார்லிக், கரைசல் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். ஊற்றி வச்சுட்டு 1 வீக், ஒரு 10 டேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இது கெட்டு போயிடும். வேறு 1 லிட்டர் தண்ணியில் 30 ml இந்த 3G கரைசலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பிளான்ட்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டேன்னா பிளான்ட்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் அனைத்தும் விரட்டப்படும், அது பயிர் காணாமல் போகும். நம்ம இதை ஆர்கானிக் மெத்தடில் இந்த 50 சைட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். குழந்தைகளை இது நல்ல ஒரு 50 சைடாக இருக்கும் நமக்கு, ஒரு பூச்சி விரட்டி மருந்தாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் நம்ம இங்கே போய் ஸ்கேனில் போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதாக இருக்குல்ல வேஸ்ட்டு, இதை காம்போஸ்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பூச்சி, எறும்புகள், இன்செக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஓடி போயிடும். 3G கரைசல் பண்ணுறேன்.